நாட்டில் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிகிச்சை பெற்று வருவோர்களின் எண்ணிக்கை 20,000-க்கும் கீழாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 95.46% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 29,885 பேர் குணமடைந்ததை அடுத்து தொற்றிலிருந்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 95,50,712 உயர்ந்துள்ளது. தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 95.46% அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரே நாளில் 31,000-க்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மொத்தம் 3,08,000 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. நேற்று புதிதாக 1,127 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 805,777 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 1,202 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் தற்போது 9,692 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 338 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிகிச்சை பலனின்றி 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,968 அதிகரித்துள்ளது. உலக அளவில் 7,66,26,187 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளது. பல்வேறு நாடுகளிலும் இதுவரை 16,91,942 பேர் உயிரிழந்துள்ளனர். 5,37,51,202 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.